வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேர்ல்டு பிளட் டோனர்ஸ் டே. ஸோ உலக ரத்த தான தினம். இன்னைக்கு நம்ம வந்து ரத்தத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரத்தம் வந்து நம்ம உடம்புக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி நம்ம உயிர் வாழ முடியாது. ரத்தம் ஒரு மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 7% பாடி வெயிட்டில் ரத்தம் தான் இருக்குது. ஒரு ஆணுக்கு 5-6 லிட்டர் ரத்தம் இருக்கணும், ஒரு பெண்ணுக்கு 4-5 லிட்டர் ரத்தம் இருக்கும். இந்த பிளட்ல இருக்கிறது மெயினாக 3 விஷயங்கள் தான்: பிளாஸ்மா, பஃபிகாட், ஆர்பிசி. ஸோ பிளாஸ்மா பார்த்தீங்கன்னாக்கா 55% இருக்கு, பஃபிகாட் 1% இருக்கு, ஆர்பிசி 44% இருக்கு. இந்த பிளாஸ்மாவுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் இருந்து வர எனர்ஜிஸ் பாடியில் உள்ள எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த பிளாஸ்மாவுடைய வேலை. அதே நேரத்தில் அங்கேருந்து கிடைக்கக்கூடிய வேஸ்ட்டை கிட்னிக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும், அது யூரினாக கன்வெர்ட் பண்ணி வெளியே வந்துடும். அடுத்தது பஃபிகாட். பஃபிகாட்டில் 2 விஷயம் இருக்குது, ஒன்று WBC, இன்னொன்று பிளேட்லெட்ஸ். WBC பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். எவ்வளோக்கு நமக்கு WBC இருக்கோ எதிர்ப்பு சக்தி அவ்வளோ இருக்கும். பிளேட்லெட்ஸ் வந்து நமக்கு ஏதாவது அடிபட்டுச்சுன்னா டக்குன்னு அது ஸ்டாப் ஆகி நிற்கிதுன்னா அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்லெட்ஸ் தான். அடுத்து வந்து RBC மெயினாக நம்ம உடம்புக்கு ஆக்சிஜனை எடுத்துகிட்டு வந்து சப்ளை பண்ணி எல்லா இடத்துக்கும் கொடுத்துட்ருக்கோம். அதே நேரத்தில் கார்பன் டை ஆக்சைடை திருப்பி எடுத்துகிட்டு வந்து லங்ஸுக்கு கொடுக்கும், நம்ம அதை வந்து பிரீத் அவுட் பண்ணுறோம். ஸோ பிளட் குரூப்பை பற்றி நம்ம பார்ப்போம். பிளட் குரூப்லாம் எப்படி பிரிக்கிறாங்கன்னா, ஆன்டிஜன் ஒரு விஷயம் இருக்குது, அதில் ஏ ஆன்டிஜன், பி ஆன்டிஜன் 2 இது இருக்குது. ஸோ ஏ ஆன்டிஜன் உள்ளதெல்லாம் ஏ பிளட் குரூப் பண்ணும், பி ஆன்டிஜன் உள்ளதெல்லாம் பி பிளட் குரூப் பண்ணும், ஏபி 2 ஆன்டிஜன் உள்ளது ஏபி பிளட் குரூப் பண்ணும், எதுவுமே இல்லாதது ஓ பிளட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. அடுத்து பாசிட்டிவ், நெகட்டிவ், இதை நம்ம பார்க்க போகிறோம். டி ஆன்டிஜன் என்ன ஒரு விஷயம் இருக்குது, டி ஆன்டிஜன் இருக்கிறது பாசிட்டிவ்னு இல்லாததை நெகட்டிவ்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு ப்ராசஸ்க்கு பேர் வந்து ஆரஞ்சு ஃபேக்டர் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்க்குற இந்த சார்ட்டு தான் எந்த பிளட் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்றத ஒரு குளோபலாக இங்கே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சார்ட்டு. ஸோ இன்றைக்கி உலக ரத்த தான தினம். ஸோ இதை வந்து எப்படி இவங்க கொண்டாடுறாங்க அப்படின்னாக்கா, இந்த குரூப்பிங்கை கண்டுபிடிச்சவர் ABO அப்படின்ற குரூப்பிங்கை கண்டுபிடிச்சவர் கார்ல் லேண்ட்ஸ்டைனர். ஸோ இவர் தான் இதை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இவர் ஒரு பயாலஜிஸ்ட். ஸோ இவருடைய பிறந்த நாள் ஜூன் 16 1868 வருஷம். இதை தான் வந்துட்டு உலக ரத்த தான தினமாக கொண்டாடுறாங்க. இதே மாதிரி உங்களுக்கு ரத்தத்தை பற்றி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் தெரியும்னா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். வணக்கம். நீங்கள் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.